ஹாய் ஹலோ ஹலோன் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் ட்ராவல் விலாக் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் நம்ம எழில் குட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே எங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குடுகுடுன்னு ஓடிப்போய் இப்போவே எழில் குட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விலாகு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ஹாஸ்டலில் இருந்து கிளம்பி டேலஸ் தான் போயிட்டுருக்கோம் டேலஸில் தான் எங்களுக்கு ஏர்போர்ட்டு எங்கள் அக்கா வீடு அங்கே டேலஸில் இருக்குங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாய்ந்திரம் தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு பசங்களை மூணு மணி நேரம் இப்போவே காரில் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் உடனே அங்கே போய் ஃப்ளைட் ஏறணுன்னா அவங்க ரொம்ப டயர்டாகிடுவாங்க நம்மளும் டயர்டாயிருவோம் அதனால தான் அங்கே ஒரு ஹால்ட்டு போடுறோம் எப்போவுமே ஸ்டார் பாக்ஸில் இந்த பனானா லோஃப் எங்களுக்கு பிடிக்கும் காஃபி வீட்டில் போட்டு குடிக்கலை சரி கிளம்பி போகிற வழியிலையே குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் காஃபி குடிச்சிட்டே போயாச்சு ஆனால் சாதாரணப்பட்ட வேலையே இல்லைங்க மூணு மணி நேரம் எழில் குட்டியை சமாளிக்கவே முடியல காரில் முகில் கூட ஒரு மணி நேரம் இடையில தூங்கினா இந்த எழில் குட்டி தூங்கவே மாட்டேன்ட்டார் ஏன்னா நேப் எடுத்துகிட்டு தான் நாங்கள் கிளம்பணுமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்லேயே அதனால் டேலஸ் போய் சேர்கிற வரைக்கும் எங்களை ஒரு வழி ஆக்கிட்டான் அதுலேயே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஏன்னா நான் தான் பின்னாடி திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே வர மாதிரி இருந்தது பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுட்டோம் இல்லைங்களா ஸோ நான் போய் பின்னாடி உட்கார முடியல ஒரு பத்து நாளாகவே உடம்பும் சரியில்லாமல் இருந்து இந்த பேக்கிங் வீடியோ எடிட்டிங் இப்படின்னே போனதுனால நான் அக்கா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் எனக்கு எந்த வேலையும் அக்கா கொடுக்கல அதனால் அங்கே பெருசாக நான் வீடியோஸே எடுக்கவே இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ளைட்டில் எப்படியும் ட்ராவல் விளாக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நான் கேமராவே எடுக்கவே இல்லை அக்கா வந்து எனக்கு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் பீனட் சட்னி முகில் கேட்டான் வேர்க்கடலை சட்னி அதனால் புளி போட்டு நல்லா திக்காகவே அரைச்சிட்டாங்க தண்ணியாக இருந்தால் தான் இன்கேஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி செக்கில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை சட்னி அரைச்சாங்க புளியோதரை ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க இட்லி ஒரு இடசல் ஊற்றி ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னு வச்சுருந்தேன் ரெண்டு பேக் இட்லி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்க இட்லி பொடி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இப்போது இதெல்லாம் வந்து ஃபுட் பவுச்சர்ஸ் நான் ஏற்கனவே காட்டியிருந்திருப்பேன் எழில் குட்டிக்காக தான் எடுத்தேன் இப்போதைக்கு பேக்கில் மூணு மட்டும் தாங்க வச்சுருக்கேன் இந்த ஃபுட் பவுச்சர்ஸ் இல்லாமல் நான் பாலும் வந்து ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டேன் அக்காவோட ஃப்ளாஸ்க்கு தான் இது அங்கே யூஸ் பண்ணி பார்த்தங்க அன்றைக்கி நைட்டு ரொம்ப வந்து சூடு தாங்குச்சு அதனால அக்கா நீ எடுத்துகிட்டு போ திரும்பி வரும்போது கொண்டு வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க அதனால் அந்த ஃப்ளாஸ்க்லேயே பாலும் வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நேரம் வரைக்கும் சூடு தாங்குச்சு இந்த குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொஞ்சம் பஃப்ஸு அதுக்கப்புறம் முகிலுக்கு அத்தி பழம் டேட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இந்த பேக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அமேசானில் பார்த்து தாங்க வாங்கினேன் எக்ஸாக்டான பேக் என்னால் இப்போ கண்டுபிடிக்கவே முடியலை கொஞ்சம் கிரேப்ஸ் கழுவி நான் வச்சுருக்கேன் ஏன்னா ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அப்புறம் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் பசங்களை சமாளிச்சே ஆகணும் ஸ்ட்ராலரில் உட்கார வச்சு இந்த கிரேப்ஸ் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான் அதுக்காக தான் கிரேப்ஸு அதை கையிலேயே எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் ஜிப்லாக் கவர் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க பிஸ்கட்டு நம்மளே வந்து பிஸ்கட் பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிப்லாக் கவரில் போட்டுட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் ஜிப்லாக் எடுத்தேன் அப்புறம் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருக்கேன் இது குட்டி பையனோட எல்லாம் கட்டி தூக்கி போடுறதுக்காக ட்ராஷ் கவர் இந்த மாதிரி நிறையா கிடைக்கும்ங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இது இங்கே மாட்டி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஸ்பூன்ஸ் இருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஏன்னா அங்கே ஏதாவது பால் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா முகில கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது டாய்லெட் சீட் கவர் ஃப்ளைட்லலாம் டாய்லெட் சீட் கவர் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்காது அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பால் பாட்டில் ஃபீடிங் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் அளவுக்கு தாங்க அவன் குடிப்பான் ஸோ அதில் ரெண்டு பாட்டில் வர்ற மாதிரி இந்த ஃப்ளாஸ்கெலாம் நான் ஊற்றிக்கிட்டேன் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு படுக்கிறான்னு வைங்களேன் காலையில் அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பான் இடையில ஒரு பாட்டில் பால் குடிப்பான் ஸோ அந்த டைமிங் பிளான் பண்ணி தான் நாங்கள் ஃப்ளைட்டுமே புக் பண்ணியிருந்தோம் இப்போ ஏழரைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு எப்படியும் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அவனை சமாளித்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணி நேரமாவது தூங்குவான் இல்லைங்களா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் கிளம்பி இருக்கோம் பட் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் டேலஸ் ஏர்போர்ட் வந்தாச்சு அக்காவோடய வீட்டுக்காரர் மாமா தான் வந்து ட்ராப் பண்ணார் அவர் கூட வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்ததுங்க ஏன்னா இங்கே ஏர்போர்ட்டில் போன உடனே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க அது எங்களுக்கு ஒரு ராசி இருக்குதுங்க எப்பவுமே எனக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் சரி ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணாமல் எங்களை ஃப்ளைட் ஏற விடவே மாட்டாங்க மூணு ஃப்ளைட்லேயுமே அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது ஆனால் டேலஸ் ஏர்போர்ட்டில் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க it. இந்த ஸ்ட்ராலர் நாங்கள் வாங்கினது பெஸ்ட் டிஷன் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்ட்ராலர்னால எங்களுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வரல ஃப்ளைட்லையும் சரி அலோ பண்ணிட்டாங்க மேலே ஓவர் ஹெட் கேபினட்ல நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஏர்போர்ட்லையும் சூப்பராக ஹெல்ப் ஆச்சு இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறமும் நான் ஷாப்பிங் போயே ஆகணும் இல்லைங்களா இங்கே ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் சில இடங்களுக்கெல்லாம் அப்போ எல்லா இடத்துலையும் அவனை வச்சு கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு அவனை ஹேண்டில் பண்ணுறது ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம் அந்த வெளியில் ஒரு பப்பி பார்த்திங்களா அது செம்ம க்யூட்டாக இருந்தது எழில் குட்டி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு தான் அதை நான் வீடியோ எடுத்தேன் முகில் வந்து தம்பியை தள்ளிட்டார் அவர் ஒரு ட்ராலி தள்ளினார் நான் ஒரு ட்ராலி அப்புறம் மாமா ஒரு ட்ராலி எங்கள் முன்னாடி போகிறார் இல்லையா அவர் தள்ளிட்டு போனார் என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தாங்க நாங்கள் புக் பண்ணோம் டிக்கெட்டே பேகேஜ் பற்றி செக் பண்ணிணோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு கேரியான் சூட் கேஸ் ப்ளஸ் ஒரு லேப்டாப் பேக் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணோம் நாங்கள் ரெண்டு தடவை செக் பண்ணோம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி ரெண்டு தடவையுமே அவங்க எஸ் அப்படின் தான் ஆன்சர் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கோயின்சிடென்ஸாக என்னென்னு தெரில நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேர் கிருத்திகா அவங்களும் அதே ஃப்ளைட்டில் தான் அன்றைக்கி ட்ராவல் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை விட சந்தோஷம் இங்கே வந்து செக்இன் பண்ணுறப்ப வெயிட்டெல்லாம் பார்த்து சூட்கேஸ் கொடுப்போம் இல்லையா அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிய சூட்கேஸ் வந்துட்டு ஓகே ஆனால் சின்ன சூட்கேஸ் வந்து நீங்கள் இத்தனை எடுத்துகிட்டு போகக்கூடாது மொத்தமாகவே செவன் கேஜிஸ் தான் இருக்கணும் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நாங்கள் சொல்கிறோம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நாங்கள் கேட்டுட்டு தான் பேக் பண்ணணும் இல்லை இப்போ இங்கே வந்துட்டு புக்கிங் ஃபுல்லாக இருக்குது மேலே ஓவர் ஹெட் கேபினெட்லாம் சூட் கேஸ்லாம் இப்போ வைக்கிறக்கு இடம் இருக்காது நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது இருக்கு இல்லைங்களா இது வந்து பில்லோ தான் இன்ஃப்ளேட் பண்ணி பசங்களை கால் நீட்டி உட்கார்ற மாதிரி இருக்கட்டும்னு ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ இது எல்லாமே கையில் எடுத்துக்க முடியாது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் சின்ன பையனுக்கு ஒரு பெரிய சூட்கேஸ் வந்து அலோ பண்ணுறோம் அது வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற மூணு சின்ன சூட்கேஸில் ஒரு சூட்கேஸில் நீங்கள் இருபத்தி மூணு கிலோ வரைக்கும் வச்சு எனக்கு கொடுங்க அதை நான் செக் இன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சூட்கேஸில் எப்படிங்க இருபத்தி மூணு கிலோ வரைக்கும் வைக்க முடியும் அது பாசிபிலிட்டியே கிடையாது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க சரி நம்ம ஆர்க் பண்ண முடியாது இந்த இடத்துல அதனால ஒரு சின்ன சூட் கேஸில் முடிஞ்ச வரைக்கும் அதில் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ரெண்டு சின்ன சூட் கேஸை எங்கள் மாமாக்கிட்டையே கொடுத்து விட்டுட்டோம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்றதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆயிரும் ஸ்ட்ராலர்லேருந்து இருந்து அவனை இறக்கி ஆகணும் இப்போ ஏன்னா இங்கே செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க அவனை ஸ்ட்ராலரில் உட்கார வைக்கக்கூடாது அதுலேருந்து இருந்து இறக்குனது தாங்க திரும்ப ஏற மாட்டேன்ட்டான் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஸோ அதனால் நான் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் மாதுலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க பேர் கரெக்டாக சொல்கிறனா அப்படின்னு தெரியல தப்பாக இருந்தால் ஐ எம் ரியலி சாரிப்பா அவங்களும் கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா டேலஸில் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நடக்க விட்டு டயர்டாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் விட்டுட்டேன் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க என்ன ஆயிடுச்சுன்னா போர்டிங் பண்ணும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே கீழே உட்காந்துக்கிட்டான் உள்ளேயே வரமாட்டேன்ட்டான் ஒரு அவனை வந்து கொஞ்சம் துள்ளி துமிரினா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும்போது என்ன பண்ணிட்டான்னா நடக்கிறக்கே நமக்கு ஒரு ஆள் நடக்கிறதுக்கு தான இடம் இருக்கும் அதில் நான் கீழே இறங்கி உட்காந்துட்டு தரையில் கை வச்சு அடிச்சுட்டு குப்புறப்படுத்துக்கிட்டாங்க எந்திரிக்க மாட்டேன்ட்டான் பின்னாடி ஒரு கியூவே நிற்கிது எல்லோரும் போங்க போங்க ங்கிறாங்க எல்லாம் வந்துட்டு பொம்மையெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க எதுக்குமே ஒத்து வரலைங்க படுத்துக்கிட்டு நான் கீழே உருண்டு பரண்டு அடம் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சா இங்கே வந்து உட்கார மாட்டேன்னு அழுக ஏன்னா பெல்ட் கொடுத்துட்டாங்க பெல்ட்டை மாட்டிக்க மாட்டேன்னு ஒரு பிரச்சனை பண்ணான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு ஆனால் அவன் தூங்குற மாதிரியே இல்லை முகிலை சென்டரில் உட்கார வச்சுட்டு நானும் அவரும் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தோம் எழில் குட்டிக்கு சீட்டு கிடையாது டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதனால் மடியில் உட்கார வச்சு பெல்ட் தான் போடணும் இந்த பாஸ் பேபி போட்டு கொஞ்சம் நேரம் காமிச்சிட்ருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே அதுலேயும் போர் அடிச்சிருச்சு சார் இருக்குது அதனால அதையும் பார்க்க மாட்டேன்ட்டான் முகிலுக்கு எப்போவுமே ஃப்ளைட்டேருன்னா இந்த ஃப்ளைட்டோட மேப்பு என்ன டிஸ்டன்ஸு இதை பார்க்குறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் அவர் வேறு எதையுமே பார்க்க மாட்டார் கொஞ்ச நேரத்துக்கு நான் சமாளித்து பார்த்தேங்க அதுக்கப்புறம் சுத்தமாக முடியலை முகிலை தூக்கி இந்த லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டு நானும் அவரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம் ஏர் ஹாஸ்டர்ஸ் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டாய்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அவனுக்கும் வந்து கொடுத்தாங்க ஒரே வீசு முன்னாடி இருக்கிற ஒரு தலையில் போய் விழுந்தது அப்புறம் அவங்க இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் தூக்கி வீசிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் வேண்டாம் அவன் தூக்க கலக்கத்தில் இருக்கான் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு முகிலுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் முகில் கொஞ்சம் நேரம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எழில் மாதிரி பசங்க ரொம்ப வந்து அடம் பிடிப்பாங்க சிணுங்கிட்டே இருப்பாங்க பசிக்கு அழுவாங்க தூக்கத்துக்கு அழுவாங்க ஸோ நம்ம கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக கடைப்பிடிச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணும்போது அவங்க தூங்குகிற டைமாக புக் பண்ணிடுங்க எப்படியும் நைட் ஃப்ளைட்ஸ் தான் அதிகமாக இருக்குது டேலஸில் அந்த ஃப்ளைட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் நாங்கள் ஒமான ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் டேலஸ்லேருந்து தோஹா வரைக்கும் கத்தாரில் தான் போனோம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஸோ அந்த ஃப்ளைட்டை கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணுறதா எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எயிட் ஹவர்ஸ் தூங்கிட்டான் பால் வந்து இந்த ஃப்ளாஸ்கில் இருந்து ஊற்றி கொடுத்தேன் தூங்கிட்டான் அதுக்கப்புறமா எந்திரிச்சு வந்தாங்க எட்டு மணி நேரம் வரைக்கும் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் செம செமப்பசி தூங்கினதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டோம் முகிலுக்கும் அவருக்கும் நானே ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா எழில் அவர் தான் படுத்துருந்தான் இப்போ எழில் குட்டிக்கு ஒன்னே முக்கால் வயசு ஆயிடுச்சுங்களா மடியிலையே ரொம்ப நேரம் வச்சுக்கவும் முடியல தூங்கிட்டான் சரி அவருக்கு கால் வலிக்குது நான் வாங்கலான்னு பார்த்தா எந்திரிச்சுக்குவான் அதனால் ஒருத்தரையே சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் இடையில ஒரு தடவை எந்திரிப்பான் பால் கொடுத்துட்டு அப்புறம் நான் வச்சுருந்தேன் இப்படி தான் மேனேஜ் பண்ணோம் நாங்கள் தான் டின்னர் கொண்டு வந்ததை சாப்பிட்டோம் ஸோ அங்கே டின்னர் நாங்கள் வாங்கிக்கல பட் ஜூஸ் கொண்டு வந்தாங்க நல்ல வேலை சுத்தமாக கூலிங்கே இல்லாமல் இருந்ததுங்க ஸோ பரவாயில்ல நீ வாங்கி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் மேங்கோ ஜூஸ் தான் வாங்கி குடித்தான் ஆனால் இந்த பஃப் மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொன்னேன் அவன் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் ரியாக்ஷன் பார்த்திங்கல்ல அதுக்கப்புறம் பெஸாமல் அந்த ஜூஸை மட்டும் குடிச்சிக்கிட்டான் நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் பேரிச்சம்பழம் அத்தி பழம் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வந்து எங்கள் மாமா அங்கே அக்கா வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாரு அதனால அதெல்லாம் கொடுத்து தான் சமாளித்தோம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம ஹெல்த் கான்ஷியஸு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்படணும் இது இட்லியா நடுவில் இருக்கிறது பார்த்துக்கோங்க அவர் ரைஸ் கேக் அப்படின்னு சொன்னார் பசங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா என்னாலேயே சாப்பிட முடியல அதனால் நான் விட்டுட்டேன் ஃப்ரூட் சாலடுமே ரொம்ப சில்லுன்னு இருந்தது பசங்களுக்கு நான் கொடுக்கல அந்த பண்ணு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா அது மட்டும்தான் எல்லோரும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டோம் தண்ணி நம்ம ஃப்ளாஸ்க்கை கொடுத்து ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஹாட் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்கள் இன்னொரு ஃப்ளாஸ்க்கை வச்சுருந்தோம் தண்ணி குடிக்கிறதுக்கு அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னொன்றும் பார்த்துக்கோங்க செக்யூரிட்டி செக்கில் ஃபுட் ஃபுட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அலோ பண்ணாங்க ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணி கூட நீங்கள் உங்கள் பையனுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னா டூ இயர்ஸ் ஆயிரும் இனி இனிமேல் தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது ஃப்ளைட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தோஹால தான் லேண்டாக போகிறோம் பீனட் சட்னி கொண்டு வந்தேன் இல்லைங்களா வேர்க்கடலை சட்னி அதை அவங்க தூக்கி போட்டுட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா செக்யூரிட்டி செக்கில் எழில் குட்டியெல்லாம் கூட்டிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இவர் என்ன சொன்னார் இந்த ஃபுட் பேக் மட்டும் அது செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க அங்கே நான் நின்றுக்கிறேன் நீ பசங்களை எடுத்துகிட்டு வெளியில் போ அப்படின்ட்டாரு நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க தக்காளி தொக்கு இட்லி பொடி அதுக்கப்புறம் புளி சாப்பாடு இட்லி எல்லாம் அலோவ் பண்ணிட்டான் கடலை சட்னி எடுத்து இது என்னன்னு கேட்டிருக்காங்க அது பீனட் சேர்த்து அரைக்கிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு பீனட் டிப் மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு யாருக்குன்னு கேட்டிருக்காங்க இவர் எங்களுக்கு அப்படின்ட்டார் குழந்தைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க இவர் எங்களுக்குன்னு சொன்னதுனால அவங்க தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லும்போது ப்ராப்பராக சொல்லிடுங்க அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு எப்போவுமே நான் தாங்க அந்த பேக் செக் பண்ணுறப்ப இருப்பேன் இந்த தடவை அவர் இருந்தார் அவருக்கு பாவம் சொல்ல தெரியல அப்படிங்கிறனால தூக்கி போட்டுட்டாங்க தக்காளி தொக்காவது அலோ பண்ணாங்களே அப்படின்ட்டு தான் இருந்தது தோஹா ஏர்போர்ட் வந்துவிட்டோம் வந்து இங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் ஏன்னா இனி நாலு மணி நேரம் இருக்குது அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஸோ எல்லோரும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நாங்கள் ஒரு பண்ணு மட்டும்தானே சாப்பிட்டோம் அதனால் நாங்கள் வந்து இப்போது புளியோதரை சாப்பிட்ருக்கோம் பசங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டேன் எழில் குட்டி சாப்பிட மாட்டான்னு நினைச்சேங்க புளியோதரை வேறு ஏதாவது ஏர்போர்ட்டில் அவனுக்கு வாங்கி கொடுத்துக்கலான்னு தான் நினச்சோம் ஆனால் நல்ல வேலை புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டாரு அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை முகிலுக்கு எப்போவுமே புளியோதரை பிடிக்கும் அதனால் ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தது நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ஆனால் எழில் குட்டி கொஞ்சமாதான் சாப்பிட்டார் அதிகமாலாம் சாப்பிடல அதனால் ஒரு ஃபுட் பவுச் எடுத்து கொடுக்கவும் அதை சாப்பிட்டுக்கிட்டான் அப்பப்போ எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்கங்க கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க அதையும் முக்கியமாக நம்ம இந்த லைனில் நின்றுட்டு அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா அந்த சமயத்துலலாம் நம்ம எதாவது ஒன்று கையில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் இந்த ஸ்ட்ராலர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா உட்கார மாட்டேன்னு சொல்லுவான் ஸ்ட்ராலரில் உட்காந்தாலும் சேர தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் தள்ளிட்டு போயிட்டே இருந்தால் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க எங்கேயாவது நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அலறது க்ரீம் எல்லாம் பூசி விடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் க்ரீம் பூசி இருந்தேன் ஏன்னா பயங்கரமாக ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சி உதடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகிரும் என்ன தான் தண்ணி குடிச்சிட்டே வந்தாலும் பயங்கரமாக ட்ரை ஆகிரும் லிப் பாம் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்து தண்ணி வாங்கிட்டோம் அந்த தண்ணி என்ன பண்ணிடுவோம்னா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் போகிற வரைக்கும் திரும்ப போர்ட் பண்ணும்போது அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம போர்டிங் பண்ணிடலாம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி வாங்கிக்கலாம் அதான் அடுத்த ஏர்போர்ட்டில் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கேட்டு வந்து பார்க்குறக்கே ரொம்ப லேட் ஆச்சுங்க கேட்டு வந்து அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை ஏன்னா மஸ்கெட் போகணும் இனி நாங்கள் தோஹாலருந்து மஸ்கெட் போகணும் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டுங்க ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ஃப்ளைட்டு தான் இந்த ஷார்ட்டஸ்ட்டு ஃப்ளைட்டாகவே இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த போர்டிங் பண்ணி திரும்ப ஏறுறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிரும் போய்கிட்டே இருந்தால் கூட தெரியாதுங்க இந்த இடையில இடையில இறங்கி பசங்களை தான் கஷ்டம் இது போயிட்டு இருக்கவும் நான் மேலே போய்ட்டு கீழே வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டு வர சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த கோல்டு ஷாப் இருந்தது துபாய் தங்கம் துபாய் தங்கோங்கிறாங்களே நம்மளும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தோம் ஆனால் எனக்கு என்னமோ பெருசாக பிடிக்கவே இல்லைங்க கொஞ்சம் 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 வச்சுருந்தாங்க எல்லாமே நின்று பொறுமையாக எடுத்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை பசங்களை வச்சுட்டு அதனால ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் எங்களோடய கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஷாப் இருந்துச்சு அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று பார்க்கலான்னு தான் பார்த்தோம் இதுலையே இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அங்கெல்லாம் போயிட்டு வர்ற வரைக்கும் நமக்கு டைம் இல்லை இன்னொன்று எங்களுக்கு நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க அதனால இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கவும் சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம் அதுக்கப்புறம் போர்டிங் பண்ணிட்டோம் போர்டிங் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா எழில் குட்டியோட போர்டிங் பாஸ் இருக்குது இல்லைங்களா அதை ப்ரீவியஸாக போர்ட் பண்ணும்போது அவங்க தப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க தப்பாக மீன்ஸ் அது ஸ்கேன் ஆக மாட்டேன்ருச்சு பேரெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது பட் அது சிஸ்டமில் ஸ்கேன் ஆகலை இங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கவும் அது ஸ்கேன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு கத்தாரில் வந்தோம் இல்லைங்களா இப்போ நாங்கள் ஒமானில் தான் போகிறோம் இந்த ஃப்ளைட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு கத்தாரை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க போர்டிங் பாஸை திரும்ப ப்ரிண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுற வரைக்கும் சரி இவன் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பஃப்ஸு வந்து போட்டு கொடுத்தேன் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த பஃப்ஸை வந்து எழிலுக்கு போட்டு கொடுத்தேன் ஸ்ட்ராலரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அப்படியே தூங்கிட்டாங்க இப்போ என்னென்னா போர்டிங் பண்ணுறப்ப அவனை ஸ்ட்ராலர்லேருந்து எடுத்து தான் ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எழுந்திரிச்சுக்கிட்டாரு ஒன்றும் பண்ண முடியலை அதுக்கப்புறம் தூங்கவே இல்லைங்க ஒன்றரை மணி நேரம் நல்லா விளையாட்டு தான் முகிலானால் ஏறணும்னா தூங்கிட்டான் மஸ்கெட் ஃப்ளைட் ஃபுல்லாகவே அவர் தூங்கிட்டார் முகில் இதை பிஸ்கட் மாதிரி ஒன்று குக்கீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் சூடாக இருக்கவும் தொட்டு பார்த்துட்டு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்ட்டான் எங்களுக்கும் பெருசாக அது பிடிக்கலை அதனால நாங்கள் விட்டுட்டோம் இந்த இந்த ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா நாலு பேர் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி எழில் குட்டி நான் கீழே உட்கார வச்சுட்டேன் ஆனால் பெல்ட் போட்டு தான் உட்கார வச்சுருந்தேன் ஏன்னா பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டைம்லேயுமே நான் பெல்ட் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன் என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாரு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பய பயங்கரமாக சடன் டர்புலன்ஸ் ஆகி அது டக்குன்னு கீழே போயிருச்சு அதில் ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு ஏன்னா அவங்கெல்லாம் சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கவும் நான் ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் பெல்ட்டை கழட்டவே இல்லைங்க பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி நான் போட்டு விட்டுட்டே தான் இருந்தேன் எந்த சமயத்தில் என்ன ஆகும்னு யாருக்குங்க தெரியும் அதுக்கப்புறம் அந்த சக்ஷன் பண்ணுற டாய் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிச்சுங்க இதுலேயே மூணு இருந்தது நாலு இருக்கிற மாதிரி மூணு இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஃப்ளைட்டில் கொடுத்தேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் அந்த ஃபுட் ட்ரெயில் வந்து ஒட்டவும் அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த டாய்ஸை வச்சு அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட்டு காட்டணும் நமக்கு செம்ம டயர்டாக தான் இருக்கும் ஆனால் பசங்களை வந்து அழாம பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஒன்று தான் வழி அவர் அப்புறம் ஃபுட் ட்ரெயிலருந்து எடுத்து மேலே இங்கே ஓட்டியிருந்தார் அதை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நல்லபடியாக மஸ்கட் வந்து இறங்கிட்டோம் அரை மணி நேரம் இருந்தது ஸோ அப்போ நான் வீடியோ எடுத்திருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க நைட்டில் தான் வந்து இறங்கணும் மஸ்கட்டில் மஸ்கட்டில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்கீங்க எனக்கு வெயிட்டிங் டைம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கேயும் வெளியில் வர முடியாது பட் இன்கேஸ் வந்து நிறைய வெயிட்டிங் டைம் இருக்கிற மாதிரி வந்தோம்னா உங்கள் எல்லோரையும் வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன் முகில் நல்லா தூங்கி எழுந்திரிக்கவும் ஃப்ரெஷ்ஷாகிட்டாரு தம்பி அவர் தள்ளிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் நான் அங்கே ரெண்டு பேரும் பாருங்கள் அதுவும் என்ன பாருங்களேன் தலையெல்லாம் எப்படி களைஞ்சு போயிருக்குன்னு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இந்த ஃப்ளைட் ஏரியாச்சு இது மஸ்கட டூ கொச்சின் ஸ்மூத்தாக போச்சுங்க போர்டிங்கெல்லாம் எங்களுக்கே ஒரே ஆச்சரியம் பரவாயில்லையே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு இனி ஒரு நாலு மணி நேரம் மட்டும் எப்படியாவது கட்டுப்படுத்திட்டு மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஊர் போய் சேர்ந்துடலாண்டா அப்படின்ட்டு தான் இருந்தோம் இது நாலு மணி நேரம் ஃப்ளைட் அப்படிங்கிறனால இங்கே வந்துட்டு நமக்கு அந்த பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு எங்களை பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தார் அந்த பக்கம் அப்பா வயசு இருக்கும் இப்போ அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது இடையில லேண்ட் ஆகிட்டு திரும்ப மஸ்கெட் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அங்கேயே எமர்ஜென்சி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவர் அவங்கள அனுப்பிட்டு தான் திரும்ப ஃப்ளைட் எடுப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து சீக்கிரம் போய் இறங்கலை அப்படின்னாலுமே அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் அங்கே இருக்க எல்லாேருமே ப்ரே பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நல்லபடியாக அவருக்கு எதுவுமே ஆகலை அவரும் சேஃபாக வந்து இறங்கிட்டார் இப்போது லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வர்ற எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இந்த கடைசி அஞ்சு நிமிஷம் மட்டும் போகவே போகாத மாதிரி தாங்க இருக்கும் எனக்கெல்லாம் வந்து அந்த அந்த அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் எப்படா போய் இறங்குவோம் எப்படா எல்லோரையும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா மழைங்க கொச்சின்ல அதனால ஒரே மேகமூட்டமாக இருந்தது அடிச்சு பேஞ்சிட்டு இருந்துச்சு மழை ஓகே இப்போ நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த மொமெண்ட் லைவாவே பாருங்க

Line up. Ah, finally. Nee, last time, tell me, man. என்னோட ரெண்டு பேருமே எனக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து லாங் வீடியோக்கும் ஒருத்தர் ஷார்ட்ஸுக்கும் எடுக்க சொல்லியிருந்தேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் எில் குட்டிக்கு எல்லாம் புதுசா இருக்காம அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தான் எங்க அப்பா பாருங்க என்னை பார்க்கவே இல்ல எடில பார்த்த சந்தோஷத்துல அதான் கேட்டேன் அப்பிச்சியா மாறிட்டீங்க அப்பாவா கொஞ்சம் என்னை பாருங்களேன் அப்படின்னு அவர் இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்ட்டு இருந்தாரு என் மாமனார் மாமியார் எங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க என் மாமனார் நாங்கள் கிளம்பி வர்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கீழே போய் விழுந்துட்டாருங்க அதில் இடுப்பு நல்லா வழி ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு என் குழந்தனார் வேண்டாம் அப்படின்ட்டார் ஏன்னா அவர் டாக்டர் அதிலெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் வந்து நாங்கள்லாம் அங்கே தான் போகிறோம் இல்லைங்களா ஸோ எங்களுக்காக அங்கே சமையல்லாம் தடபுடலாம் இருந்தாங்க இதுதான் ரீசன் அவங்க வராததுக்கு ஏன்னா நல்ல முறையில் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு இது தப்பாக தெரியாது குறை கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் முக்கியமான

அபினாசி வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ எங்கள் மாமனாரும் மாமியாரையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா எழில் குட்டியை அதனால அவங்க கொஞ்சம் வந்துட்டு எமோஷ்னல் ஆயிட்டாங்க இவர் தான் என் மாமனார் நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துட்டு கூட இவரை தெரியும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க multimulti-field Go

முகில் வந்ததில் பைரவாக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறாரு இருந்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒரு கொஞ்சு கொஞ்சி அவர் மேலே தாவி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது இனி வர்ற எல்லா வீடியோஸ்லையுமே எழில் குட்டியோட அட்ராசிட்டிஸ் ஆரம்பமாயிரும் நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா